இந்த சிசிடிவி காட்சிகள் எப்படி வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றது ஒரு தனியார் ஸ்டுடியோக்கு வந்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த மாணவியோட தோழிகள் அவங்கள்ட்ட வந்து ஏன் விசாரணை பண்ணல, ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட்டேஜோட டைமிங்கை வந்து நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கள்ளக்குறிச்சி மாணவி அந்த மாணவியோட இறப்பு சம்பந்தமான இரண்டு சிசிடிவி காட்சிகள் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ அந்த சிசிடிவி காட்சிகளோட உண்மை தன்மை என்ன, இன்னும் அதுக்கான கூடுதல் விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதலாவதா நம்ம பார்க்க போறது இந்த சிசிடிவி காட்சிகள் எப்படி வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான். முதலாவது அது எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, பள்ளி தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பள்ளி தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து முதலாவதா வந்து ஒரு பிரைவேட் அதாவது ஒரு தனியார் ஸ்டுடியோக்கு வந்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணி ரெண்டு காப்பியா எடுத்து ஒன்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு என்ன வந்து போலீஸாருக்கு ஒப்படைச்சதா சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து இப்ப ரீசெண்டா அந்த கலவரம் நடந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போற மாதிரி இந்த மாதிரி சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை வந்து இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, மேபி வந்து இது வந்து மக்கள் அதாவது கலவரம் பண்ணவங்க வந்து ஒரு சில பேர் கையில சிக்கியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது. இல்லைன்னா அந்த பிரைவேட் ஸ்டுடியோ ரிலீஸ் பண்ணிருக்கலாம், இல்ல காவல்துறையில தெரியாம வேற யாராவது ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இது மூணுக்குமே நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதா வந்து நிறைய பேர் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மாணவியோட தோழிகள் அவங்கள்ட்ட வந்து ஏன் விசாரணை பண்ணலை, அவங்கள்ட்ட விசாரணை பண்ணாலே எல்லாம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்க வர்றாங்க. ஆனா அதற்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பெண் அதாவது அந்த மாணவி இறந்த அன்னைக்கே வந்து அந்த மாணவியோட தோழிகளை வந்து கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து விசாரணை நடத்தினதாகவும் அது ஒரு நாள் ஃபுல்லா விசாரணை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. ஆனா இப்ப வந்து தற்போதைய நிலைமைப்படி பார்த்தோம்னா, இது அந்த இஷ்யூ ரொம்ப வந்து பெருசானனால அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாணவியோட தோழியோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அந்த மாணவியாவா இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப வந்து பயப்படுறாங்க. ஏன்னா பெருசாயிடுச்சு, நம்ம வந்து ஏதாவது போய் சொல்லி அது வந்து இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக யாரும் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கறதா இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுப்பாங்க அந்த மாணவியோட தோழிகள் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுக்கு இது வந்து இதுக்கு வந்து யாரும் முன் வரல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து வந்து காவல்துறையிட்ட வந்து சொல்லப்படுது, பிளஸ் வந்து சில மீடியாக்கிட்ட வந்து சொல்லப்படுது இந்த விஷயம். இப்ப தற்போதைய நிலை பார்த்தோம் அப்படின்னா வந்து சிபிசிஐடி இவங்க வந்து மாணவியோட தோழிகள் கிட்ட வந்து விசாரணை பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கிட்டதா வந்து சிபிசிஐடி தரப்புல வந்து சொல்லப்படுது. அடுத்த இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து ஃபேக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா 8 மணிக்கு வெளிவந்த அந்த வீடியோ காட்சிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஒயிட் கலர் ரிப்பன் போட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 9:30 மணிக்கு வந்த காட்சியில பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ரிப்பன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்து எப்படின்னா, எப்படி இந்த ஒரு விஷயங்கள் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள்கிட்ட வந்து கேள்விகள் எழும்பியிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட்டேஜோட டைமிங்கை வந்து நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அந்த மாதிரி இதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், இது பழைய வீடியோவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத வந்து சிபிசிஐடி வந்து கொஞ்சம் தீவிர விசாரிச்சு பண்ணால் நல்லா இருக்கும்னு வந்து நம்புகிறோம். அதாவது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றதுக்காக வந்து நேற்று வந்து முற்பட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டா வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக அவங்க வந்து அந்த மாணவியோட பேதத்தை வாங்குறதுக்கு வந்து சம்மதிச்சிருக்காங்க. இப்போது இதற்கு முன்னாடி வந்து அவங்க வாங்குறதுக்கு மறுத்திருந்த நிலையில இப்ப சம்மதிச்சிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அந்த மாணவிக்கு வந்து சிபிசிஐடி மூலமாவோ இல்ல காவல்துறை மூலமாவோ ஒரு தீவிர விசாரணை கிடைத்தால்தான் வந்து இந்த கேஸ்ல வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்னு நம்புவோம். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாமதமா கிடைக்கப்படுற நீதிங்கிறது அந்த பொண்ணுக்கு கிடைக்கப்படுற அநீதிங்கிறது அதுக்கு அர்த்தம். நன்றி, வணக்கம்.